ஹே கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கான வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரோஜா செடிகளை எப்படி பதியம் செய்கிறாங்க அதாவது நம்ம நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம் ரோஜா செடிகளை ஒரே செடியில் எப்படி நாலு கலர் அஞ்சு கலர் பூக்கள் பூக்குது அதெல்லாம் எப்படி பதியம் செய்கிறாங்க சரி ஓகேப்பா நாலு கலர் கூட இருக்கட்டும் ஒட்டு கட்டுதல்னா என்ன அப்படின்ட்டு நிறைய பேர் தெரியாமல் இருக்கீங்க ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒசூரில் வந்து ஒரு செம்மையான ஃபிளாக் எடுத்துருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லாேருமே என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா நமக்கு தேவையான ரோஜா செடிகளை ஒட்டு இருக்காங்க ஸோ இவங்க கூட ஒரு நாள் ஃபுல்லாகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணி எந்த மாதிரி தான் ஒட்டு கட்டுறாங்க அப்படின்ட்டு ஒரு வீடியோ எடுத்திருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கறது தான் அதாவது பட்டிங்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேர் செடிகளை உருவாக்கி அதில் நமக்கு தேவையான கலரில் இருக்கக்கூடிய ரோஜா செடிகளை ஒட்டு கட்டுறாங்க ஸோ இந்த மெத்தேடை இவங்க மட்டும்தான் பண்ண முடியுமா இல்லை நம்ம வீட்லேயுமே ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்ட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் கண்டிப்பாக நம்மளுமே நம்ம வீட்டிலையுமே பண்ண முடியும் அண்ட் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலில் இதுக்கப்புறம் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு நோட்டிபிகேஷனில் வந்துரும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இந்த மாதிரி கொத்து கொத்தா பூக்கள் பூக்கத்துக்கு ரோஜா செடிகளுக்கு என்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதும் கண்டிப்பாக எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பதிவை ஃபுல்லாக பார்த்துட்டே வாங்க இவங்க என்ன மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ட்டு பொதுவாகவே ரோஜா செடிகளை பொறுத்த வரைக்கும் எடுத்த உடனே சில செடிகள் மட்டும்தான் அதாவது நாட்டு ரோஜாக்கள் மட்டும்தான் கட்டிங்ஸ் மூலயமா க்ரோ பண்ண முடியும் மற்ற செடிகளையுமே க்ரோ பண்ண முடியும் பட் அதனோட ஈல்டு பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும் பெங்களூர் ரோஜா இருக்குது அதை வந்து கட்டிங்ஸ் மூலிமா எனக்கு உருவாக்க தெரியும் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பீங்க உருவாக்கலாம் பட் ரொம்ப நாளைக்கு இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது அது வேர் விட்டு வளரும் பட் ரொம்ப நாள் வரத்துக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு வேர் செடியை உருவாக்கி வச்சிட்ருப்பாங்க வேர் செடினா என்ன அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க வேர் செடின்றது ஒன்றும் இல்லை பொதுவாகவே நம்ம வாங்கிட்டு வர ரோஜா செடிகள் ஓட்டு கட்டிருப்பாங்க அதாவது ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சு டைட் பண்ணி வச்சுருப்பாங்க அதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே வேர் செடிகள் இந்த வேர்ச்செடிகள் எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்ட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் நம்ம வீட்டில் வச்சுருக்க ரோஜா செடிகள்லேயுமே வேர் செடி இருக்கும் அதாவது அந்த ஏழு இலைகள் கொண்ட ரோஜா செடிகள் சில செடிகள் ஏழு இலைகள் இருந்தால் பூக்கள் பூக்கும் நிறைய பேர் வீட்டில் ஏழு இலைகள் இருக்கிற செடிகள் பூக்கள் பூக்காது பார்க்குறதுக்கு கொடி மாதிரி போயிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதில் அதிகமான முள்ளும் இருக்கும் ரொம்ப நீளமாக போச்சுப்பா பூவாக வைக்கலாம் அப்படின்னா அதுதாங்க தாங்க வேர் செடி அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு கட்டிங்ஸ் அதாவது மணல் கலவையில் வச்சுங்க அப்படின்னா அது வேர் விட்டு வளர ஆரம்பிச்சிரும் அந்த மணல் கலவையில் தான் நீங்கள் கிராஃப்டிங் செய்ய போகிறீங்க ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சின்னதாக ஒரு பீசஸ் உங்களுக்கு என்ன கலர் ஃப்ளவர் வேணுமோ அதனோட அந்த கணு பகுதிகளை மட்டும் கட் பண்ணி வச்சு இவங்க கிராஃப்டிங் செய்கிறாங்க ஸோ இங்கே பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன பண்ணாங்க அப்படின்ட்டு இப்போது இவர் கையில் வச்சுட்டு இருக்கிறதா வேர் செடிங்க அந்த வேர் செடியில் சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட் கொடுத்துட்டோம் கட் கொடுத்துட்டு அந்த கணு பகுதிகள் உள்ள வச்சு கட்டி விட்டுட்டார் ஸோ எவ்வளோ சீக்கிரமாக முடிக்கிற பாருங்கள் இந்த மாதிரி ஒரு நீளமாக ஒரு கட் கொடுத்துட்டு அந்த தோல் பகுதியை நீக்கிடணும் நீக்கினதுக்கப்புறம் நமக்கு எந்த கலர் வேணுமோ அந்த மேலே இருக்கிற தோலை மட்டும் இதுக்குள்ளார வச்சு அது உள்ளே வச்சிடணும் அவ்வளோதான் சிம்பிள் முடிஞ்சிச்சுங்களா அதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டை வச்சு கவர் பண்ணணும் இந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு அப்படி நான் சொல்கிறத கேட்டுகிட்டே வாங்க எவ்வளோ சீக்கிரம் செய்கிறாரு மட்டும் பாருங்கள் இப்போ திரும்பியும் அகெயின் பாருங்க ஸோ ஒரு வேர் எடுக்கிறோம் இந்த மாதிரி அந்த பட்டையை நீக்கறோம் நீக்கினதுக்கப்புறம் திரும்பியும் நம்ம ஒரு என்ன கலர் வேணுமோ அந்த கலரோட கட்டிங்ஸ் எடுத்து மேலே இருக்கிற தோல் பகுதியை மட்டும் கட் பண்ணணும் ரொம்ப ஹார்டாக இருக்கிற கட்டை பகுதி வரைக்கும் கட் பண்ணி வச்சுங்கன்னா வளராது ஸோ இவங்ககிட்ட நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா நம்ம கட் பண்ணுற அந்த கட்டை எவ்வளோ செதைஞ்சாலும் சரி எடுக்கிற அந்த கண்ணுன்னு சொல்கிறாங்க அந்த மொட்டு பகுதி கரெக்டாக இருக்கணும் அதை வச்சுங்க அப்படின்னா கரெக்டாக வரும் சூப்பராக வளர்ந்து வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதிரி ஒரே குச்சியிலே ஒரு அஞ்சு கலர் கூட கட்டி நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாங்க அண்டு வேர் செடிகள் எப்படி உருவாக்கியிருப்பாங்க அப்படின்ட்டு ஒரு டவுட் இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே வேர் செடிகளை உருவாக்கக்கூடிய இடங்கள் அண்டு என்ன வேணால் ஒரு முக்கியமான விஷயம் இதில் ஒரு கிராஃப்டிங் செய்கிறோம் அப்படின்னா அதை ஏரியாவை பொறுத்து மாறுங்க இப்போ பார்க்குறது எல்லாமே என்ன அப்படின்னா கிராஃப்டிங் செஞ்சதுக்கப்புறம் ஒரு மூணு வாரத்தில் அந்த கட்டிங்ஸில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா துளிர் விட்டு வளர ஆரம்பிச்சிருக்கு அந்த கணு பகுதிகளிலிருந்து எவ்வளோ க்யூட்டாக ஒரு துளிர் வந்திருக்குங்களா இப்போ அந்த கிராஃப்டிங்கில் அந்த வேர் செடியில் பாருங்கள் கீழே ஒரு கிளை வந்திருக்கு அது வந்து வரக்கூடாது இப்போ மேலே இருக்கிறத நம்மளுக்கு பூக்கள் கொடுக்குற அந்த கிளைகள் இப்போ இதில் உங்களுக்கு தெளிவாக தெரியுது பாருங்கள் மொட்டையே வந்துருச்சு அவ்வளோதான் இதுக்கப்புறம் இந்த கிளைகள் நல்லா பெருசாக வளர்ந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பூக்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடும் புரிஞ்சுதுங்களா சரி ஓகேப்பா இப்போ நீங்கள் பார்க்குறதா மொத்தமாகவே அந்த வேர் செடிகள் வேர் செடிகள்ன்றது அந்த ஏழை இலைகள் கொண்ட கொடி மாதிரி போகக்கூடிய அந்த கிளைகள் இது எல்லாமே நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு பதினஞ்சு சென்டிமீட்டர் நீளத்துக்கு மணல் கலவையில் வச்சு ஒரு பாலிட்டி ஷீட் போட்டு கவர் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஈஸியாக வேர் வந்துடும் எவ்வளோ செடிகள் வேர் செடிகளை உற்பத்தி செஞ்சுருக்காங்கன்னு பாருங்கள் ஓகே இந்த ஒரு மெத்தட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் ஏன்னா அப்படின்னா உங்களுக்கு எத்தனை கலர் வேணுமோ அத்தனை கலரை ஒரே குச்சியிலையே கிராஃப்டிங் பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா தேவையான கலரை கண்டிப்பாக உங்கள் ஒரே செடிகள்லேயே குறைஞ்சபட்சம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கலர் வரைக்கும் உருவாக்க முடியும் அண்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் இப்படி ரோஜா செடிகள் நல்லா துளிர் விட்டு செமையாக வளர்ந்துருக்கு என்ன ஃபெர்டிலைசர் கொடுக்குறாங்க என்ன உரங்களை கொடுக்குறாங்க என்ன மருந்து தான் அப்படி ஸ்ப்ரே பண்ணுறாங்க பொதுவாக வாங்கிட்டு வரும்போது நல்லா ஒயிட் கலர் கோட்டிங் இருக்கும் செடிகளுக்கு ஸோ இதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டே இருக்கும்போது சடனாக ஒரு அண்ணன் என்ன பண்ணார்னா அங்கே கெமிக்கல் உரத்தை வந்து கொடுத்துருந்தேன் கெமிக்கலாக என்னன்னு தெரியல ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிட்டு இருந்தார் இது எதுக்கு அண்ணா அப்படின்னு கேட்டதுக்கு என்ன சொன்னார்னா செடிகள் நல்லா வளரும்பா பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருக்கும் நீங்கள் நர்சரியில் பார்த்தீங்கன்னா வாங்குறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்களே அதுக்கு எல்லாமே இந்த ஒரு உரம் போதும்ப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சீன் கிடைக்கிறதுக்கு எடுக்கு கரெக்டாக ஒரு டைமிங்க்கு போயிட்டுமே அப்படின்ட்டு ஆனால் ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன் ஏன் அப்படின்னா இந்த வீடியோ பதிவுக்கு கீழே இந்த டிப்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்ன மருந்து கொடுக்குறாங்க அப்படின்ட்டு இந்த வீடியோ பதிவுக்கு கீழே நீங்கள் மென்ஷன் பண்ணுங்க எங்களுக்கு இந்த டிப்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மட்டுமே நெக்ஸ்ட் வீடியோ பதிவில் அது என்ன உரம் எங்கே கிடைக்கும் அப்படின்றத கண்டிப்பாக சொல்லிவிடுவேன் செடிகள் நல்லா சூப்பராக வளருதுப்பா என்ன கொடுக்குறாங்க அப்படின்னாலுமே அதுக்குமே டிப்ஸ் கண்டுபிடிச்சாச்சு இப்போ இது வேணும்னாலுமே கண்டிப்பாக கீழே மென்ஷன் பண்ணுங்கள் யாரெல்லாம் கேட்குறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் சொல்லுவேன் அப்படிலாம் கொடுத்தா மட்டும்தான் உங்களோட செடிகள் நல்லா இந்த மாதிரி கொத்து கொத்தா மொட்டுக்கள் வைக்கும் நல்லா சீக்கிரமாக விட்டு வளரும் அது மட்டும் இல்லாமல் ஒரே கொத்துலேயே பத்து பூக்களில் இருபது பூக்களை முப்பது பூக்கள் வரைக்கும் பூக்கக்கூடிய அந்த திறமை அந்த கெமிக்கலுக்கும் இருக்குது அண்டு முக்கியமான விஷயம் இதில் என்ன அப்படின்னா ஃபஸ்ட் டைம் விசிட் பண்றவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துக்கு பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா நம்ம சேனலில் போகிறோம் இதுக்கப்புறம் வர வீடியோஸ் முக்கியமாக அந்த ரோஜா செடிகளுக்கு என்ன மருந்து கொடுத்தாங்க அந்த டிப்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து ஒரு சூப்பரான பதிவில் சந்திப்போம் தேங்க்யூ பாய் பாய்